ಏನಡಾ ಇನ್ನು ಚಿತ್ರ ಜೋಸೆಫ್ ಬರಲಿಯೇ ಏನಾಚಪ್ಪಾ ಏನಾಚುನ್ನ ಚಿತ್ರವೇ ಕೇಳುಂಗ ಚಿತ್ರ நீ எங்க போயிருந்த அடி எப்படி பட்டுச்சு சித்ரா சித்ராங்கிற பேர் உனக்கு என்ன ஞாபகத்துல இருக்க பேரு ஞாபகம் இருக்கா நீங்க யாரு கிருஷ்ணமூர்த்தி சித்ராவோட அண்ணன் ஓ சித்ராவுக்கு என்னாச்சு உன்னை நம்பி ஏமாந்ததுனால அவ கர்ப்பம் மட்டும் ஆகல உதயம் பேதலிச்சு போச்சு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சித்ரா காதலிக்கிறது ஜோசப்ப என்ன இல்ல நீங்க நினைச்சீங்கன்னா ஜோசப் ஐயப்பண்ணி எத்தனை பேர் வேணாலும் உருவாக்க நந்தினி ஹரி ஒரு பாவம் அறியாதவன் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு தெரியாம நாங்க தான் கிறிஸ்டின் ஃபாதர் அனுப்பிட்டோம் சித்ரா அவனுக்கு அறிமுகமாய் ஒரு வாரம் தான் ஆச்சு இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே சித்ராவை காதலிச்சு கர்ப்பம் ஆக்கிருக்கானா புத்தி இல்லாதவங்க கூட இதை நம்ப மாட்டான் வாய் முடுங்கடா இன்னொரு வார்த்தை பேசுனீங்க கொன்னுடுவேன் ஏய் என் தங்கச்சிய கர்ப்பம் ஆக்கிருக்கான் இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்ட ரெடி ஆயிட்டான் ஏடா நீங்க எல்லாம் அட்சதைய போட்டு ஆசீர்வாதம் பண்ண ரெடியா இருக்கீங்க சே இந்த மாதிரி அநியாயம் எங்கயாவது நடக்குமா எங்கயாவது பாத்துக்கீங்களா என் தங்கச்சியோட கை கோத்துக்கிட்டு ஊரை சுத்திருக்கான் கர்ப்பம் ஆக்கிருக்கான் இப்ப என்னடா பார்த்து ஒரு வாரம் தான் ஆச்சுங்கிறான் டேய் அவ வயித்துல வளர்ற புள்ள சொல்லுண்டா எவ்வளவு நாளா நீங்க சுத்திருக்கீங்கன்னு டேய் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ண நினைச்சீங்க இங்க கல்யாணம் நடக்காது ஏய் கிருஷ்ணால எடுத்துட்டு வாங்கடா என்னங்க நீங்க பேசுறீங்க நீங்க நம்புங்க நம்பாட்டி போங்க எனக்கு சித்ராக்கு அந்த மாதிரி சம்மந்தம் இல்ல வேணும்னா எங்க அம்மா அப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் வேண்டாம்டா எங்க மேல போய் சத்தியம் பண்ணி எங்களையும் கொண்டுடாத இதுல உன் தப்புன்னு எதுவும் இல்லடா ஏன் புள்ள ஏன் புள்ளன்னு உன்னை கண்டிக்காம வளர்த்தம் பாரு அது அதான்டா நாங்க ரெண்டு பேரும் செஞ்ச பெரிய தப்பு பேசாத நீ எதுவும் பேசாத நீதான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் தட்ஸ் ஆல் அம்மா அம்மா பாருமா அப்பா பார்த்து பார்த்து உனக்கு ஹரிச்சந்திரன் நாங்க பேர் வச்சதுக்கு எங்களுக்கு நல்ல பேரு வாங்கி கொடுத்துட்டு ஏண்டா இப்படி ஒரு அநியாயத்தை பண்ண இந்த பொண்ணோட பாவனப்புல சும்மா விடாத எதுவும் பேசாத மறுபடியும் ஏதாவது போய் சொல்லி எங்களை நம்ப வைக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணாத ஒரு பெத்த தாயா இருந்து இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் பத்து மாசம் சுமந்து நான் தான் பெத்த இந்த நிமிஷம் அது பொய்யா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இங்க இருந்து போயிடு உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல சித்ரா இவங்க எல்லாரும் என்ன உன் கூட சம்மந்தப்படுத்தி பேசுறாங்க பேசாம இருக்க சித்ரா உண்மையை சொல்லு பிளீஸ் சித்ரா நீ நந்தினி கிட்ட உண்மையை சொல்லும் போதெல்லாம் நான் வேண்டாம்னு சொன்னேன் இப்ப நானே சொல்றேன் நந்தினிக்கு மட்டும் இல்ல இவங்க எல்லாருக்கும் சொல்லு சித்ரா பிளீஸ் சித்ரா சித்ரா ஏய் என்னடா அவளால பேச முடியாதுன்னு டிராமா பண்றியா சார் நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க டிராமா ஆடுறது நீங்களா நானா சித்ரா வாழ்க்கையை நாசமாக்குறது நீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு அவ காதலிச்சு உன கல்யாணம் பண்ணிருக்காம வேற யாருக்கும் கட்டி வைக்க முயற்சி பண்ணீங்க அந்த டைம்ல அவ வீட்டை விட்டு ஓடி வரும்போது அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுனா அப்படிப்பட்ட ஏமல ஏமல சந்தேகப்படுறீங்களா அது மட்டும் இல்ல நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச நந்தினியே ஏமல இந்த உலகத்துல நீ யாரை எப்படி வேணாலும் மோசம் பண்ணு ஆனா காதல்ங்கிற பேரால மட்டும் யாரையும் மோசம் பண்ணாத உன்னோட சுயநலத்துக்காக காதல்ங்கிற பேரை யூஸ் பண்ணாத உனக்கு காதலிக்க தான் யோகிதை இல்ல அட்லீஸ்ட் சித்ரா அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல மனுஷனாவது வாழ் மனசளவுல இந்த நந்தினி என்னைக்கு செத்து போயிட்டா நந்தினி நாளைக்கு உண்மையில நான் செத்து போயிட்டா நான் உன்னை கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான் தயவு செஞ்சு என் பொண்ணத்தை பார்க்க கூட என் வீட்டுக்கு வராது நந்தினி யார் நம்பினாலும் நம்பலனாலும் நீ நம்பி ஆகணும் உண்மையிலேயே ஜோசப்னு ஒருத்தர் இருக்கான் நான் போய் அவனை கூட்டு வரேன் சப்போஸ் நான் போய் அவனை கூட்டு வரலனா நானே அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரியா இவன் ஒரு புது டிராமா ஆரம்பிச்சிட்டான் சார் அவனை கூட்டு வரலனா கிருஷ்ணால் டப்பா எடுத்துட்டு வரோம் ஹரி டேய் வாடா வா வா சொல்றல வாடா மொத்தம் நானும் தரவா மெத்தை வேட்டை செய்யவா உள்ளுக்குள்ள என்னவோ மோகம்